ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேர்களே நான் ஜோதிரஜம் பண்டிபுல பேசுகிறேன் மே மாத ராசி பலன் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் கௌரவத்துடன் வாழ்பவரும் மற்றவரை மதிக்கக்கூடியவரும் தன்னலமற்ற தியாகிகளான சிம்மராசி அன்பர்களே இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் தொடர்பால் தர்ம கர்ம யோகாதிபதியை இருந்து உங்களுக்கு நன்மையை அளிப்பாருங்க பணவரவு வரும் தேதிகள் ஒன்று மூணு ஐந்து ஒன்பது பத்து பதிமூணு பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி மூணு இருபத்தேழு போன்ற தேதியில் நிச்சயம் பணவரவு வரக்கூடும் பயணத்தில் அலைச்சல் ஏற்படும் மாதமாகவே இருக்கும் புத்திசாலித்தனத்தால் நற்பெயர் எடுத்து காட்டுவீங்க கஷ்டமான சூழல்களை எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மை ஏற்படும் விடாமுயற்சியும் கடமை உணர்ச்சியும் அதிகம் உங்களிடம் காணப்படுங்க உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் அக்கறையை நீங்கள் செலுத்த வேண்டும் சந்திராஷ்டிரம நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாதம் உங்களுக்கு இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிகாலை மூன்று மணி வரை கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடம் அதிகம் விவாதம் செய்த கூடாது வேலை செய்யும் இடத்தில் அமைதியை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிடைய கருத்து முதல் வரக்கூடுங்க சட்டு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் தேவைப்படும் மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராசிரமும் ஒன்றும் செய்யாது விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு வீட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்லலாம் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பத்த பத்தாம் இடம் ஒருவரின் தொழில் கௌரவம் ஜீவனம் மாத வருமானம் தினக்கூலி என்பதை சொல்லக்கூடியதுங்க உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷப சுக்கரன் அவர் எட்டில் உச்சம் பெறுவது ஒரு விதத்தில் யோகம் ராசி அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொடர்பால் வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் பணிகளை குறித்த காலத்தில் முடிக்க சரியான திட்டமிடுதல் செய்து வாடிக்கையாளர்களிடம் இருந்து நன்மதிப்பு பெறுவீங்க புதிய முதலீடு வந்து செய்து வியாபாரத்தை ரெட்டிப்பாக பெருக்கி லாபத்தை மட்டுமே நீங்கள் காண்பீர்கள் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் மாதமாகவே இருக்கும் மேலும் எதிலும் சற்று நிதானம் தேவைப்படுங்க சிறு குறு வியாபாரிகள் உணவுத்துறை உள்ளவர்கள் ஜவுளித்துறை உள்ளவர்கள் மின் உபகரணங்கள் செய்யும் வியாபாரிகள் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்கள் வாகன விற்பனையாளர்கள் பங்குச்சந்தை வியாபாரிகள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்களின் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சற்று அலைச்சல் ஏற்பட்டாலும் வருமானம் தடையின்றி உங்களுக்கு வரக்கூடுங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு திடீரென்று ஒரு மாற்றம் வரக்கூடும் உங்களுடைய வளர்ச்சி வந்து மிக பெரியதாகவே இருக்கக்கூடும் நல்ல மாற்றங்களை உணரும் மாதமாகவே இருக்கக்கூடுங்க உங்களுடைய வசதியும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கக்கூடும் உயர் அதிகாரிடம் வந்து நல்ல பெயர் எடுத்து காட்டுவீங்க மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் உண்டாகும் மாதமாகவே இருக்கும் மேலும் அரசாங்க துறையில் உள்ளவர்கள் மீடியா துறையில் உள்ளவர்கள் ஆசிரியர் பணிகள் செய்யக்கூடியவர்கள் வங்கித் துறையில் உள்ளவர்கள் கட்டிட பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வந்து உங்களுக்கு சிறப்படையும் மாதமாகவே இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்யும் உங்களுக்கு எட்டாம் பாவகம் அதாவது வெளிநாட்டை குறிக்கக்கூடியதுங்க அது சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய எட்டாம் எட்டின் அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் அதிக சுபத்துவமாகி கடல் கடந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு ஏற்ற மாதமாகவே இருக்கும் நல்ல வருமானத்துடன் உயர்ந்த இடங்களில் வந்து உங்களுக்கு வேலையும் அமையக்கூடும் மனமகிழ்ச்சியும் அடைவீங்க திருமணம் மற்றும் காதல் பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் களத்திற பாவகம் அதாவது வாழ்க்கை துணையை பற்றி நம்ம சொல்லக்கூடியதுங்க கணவன் மனைவி அன்யுன்யம் காதல் வாழ்க்கை வெற்றி பெற்று கல்யாணத்தில் முடிவது ஏழாம் இடத்தை வைத்துதாங்க உங்கள் ஏழாம் இட அதிபதி யாருங்கன்னா கும்ப சனி பகவான் அவர் ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார் மேலும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பதாலும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதாலும் திருமண நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடைபெறுங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதுங்க ஆனால் அது எப்போது நடைபெறும் என்பதை கோச்சார குரு வந்து பலன் வந்து கொடுக்க வேண்டுங்க தற்போது உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் வீட்டை அதாவது குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் குடும்பம் வந்து உங்களுக்கு சமூக அந்தஸ்தை பெற்று தரும் மாதமாகவே இருக்கும் மனமங்கலம் வாழ்க்கையை வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவே கொடுக்குங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மாதமாகவே இருக்கும் கசப்பான நினைவுகள் யாவும் மறக்கக்கூடுங்க உங்கள் உண்மையுள்ள தீராத காதல் தாகம் தீரக்கூடும் பட்டாம்பூச்சியின் வண்ண சிறகுகளைப் போல மனம் லேசாக பறக்கக்கூடும் காதலர்கள் மனம் விட்டு பேசுவீர்கள் காதலின் வெற்றி உறுதியாக மாதமாகவே இருக்கும் காதலர்கள் அதில் வெற்றி பயணத்தில் உலா வருவீங்க உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டுங்க உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது ஐந்தாம் இடம் குடும்ப வாரிசு ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பதுங்க உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதி யாரும் கேட்டீங்கன்னா தனுசு குரு அவர் எட்டாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மருத்துவ செலவு ஏற்பட்டு பின் சந்தான பாக்கியம் கிடைக்க பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குதுகலம் குறையாதுங்க விடுமுறை நாட்களை நன்றாக பயன்படுத்தி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க தேர்ச்சி பெறாத பாடத்திட்டத்தில் தேர்ச்சி பெறுவதற்கு அதிகமாக உழைத்து படித்து வாழ்க்கையில் முன்னேறுவீங்க மேற்கல்வி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இம்மாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மனமகிழ்ச்சி அடைவீங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஆடம்பரம் அடிப்படை வசதிகள் வீடு அதிர்ஷ்டம் வாகனம் புதியல் யோகம் நீண்ட பயணம் தாயர் நண்பு கல்வி இது எல்லாமே இந்த நாலாம் இடத்துல தாங்க இருக்குது உங்களின் நாலாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தான அதிபதி விருச்சிக செவ்வாய் அந்த ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை கிடைப்பதால் நினைத்த கனவு மாளிகை வந்து நிச்சயம் நிறைவேறுங்க ஆடம்பரமான பொருட்சேர்க்கை வாங்கி மகிழ்வுங்க குறிப்பாக பெண்களுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வந்து உங்களுக்கு அமையக்கூடும் வாகன மாற்றம் வந்து நல்ல ஒரு உயர்வை தரும் மாதமாகவே இருக்கக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இட குரு பகவான் சற்று அலைச்சலையும் அவப்பெயரையும் தரக்கூடும் எதிலும் பொதுவாக நீங்கள் வந்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும் மாத பிற்பகுதியில் வந்து மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி நற்பலனையை அடைவீங்க சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியில் மாற்றம் ஏற்படும் புதிய பட வாய்ப்புகளுக்காக உங்களுக்கு அதிகமாக போராடி உங்களுடைய வெற்றிகளை வந்து நீங்கள் நிரந்தரமாக வைத்துக் கொள்வீங்க நல்ல செய்திகள் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் வரக்கூடும் வருமானம் தடையில்லாமல் இருக்கிறது இருப்பதற்கு விநாயகப் பெருமானை அதிகமாக வணங்க வேண்டும் சுக்கரன் எட்டில் மறைந்தாலும் உச்சம் பெறுவது சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு வெற்றியை நிச்சயம் பின்னாவிடி தரக்கூடுங்க மொத்தத்தில் இம்மாதம் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்பதை போல நீங்கள் வெற்றி பெறுவீங்க பொது வழிபாடு உங்களுக்கு திரு அண்ணாமலையாரை பௌர்ணமி கிரிவலம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அன்னதானம் தோறும் ஏழை மக்களுக்கு செய்யலாம் நலம் பிரிவுகள் சுபமஸ்து நல்லதே நினையங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்